ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, ரோட்டு கடை சுண்டல் மசாலா தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக, அதே மாதிரி எப்படி இது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஒரு பிளெண்டரில் ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம். இது வந்து பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னும் நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சோண்டு சோம்பு எடுத்துக்கோங்க. சோம்பு போட்டு தாளிப்பு போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், அந்த வாசனை நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு போட்டு தாளிச்சுட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சா அந்த டேஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். எப்பவுமே சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் போடுங்க, அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். பொரியாமல் போட்டுறாதீங்க. வாங்க, இதுக்கப்புறம் நம்ம அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இது கூடவே என்ன பண்ணலான்னா, கொஞ்சோண்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூடவே நம்ம சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போதும். போட்டு இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுருங்க. நல்லா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்குங்க, அப்போ தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பச்சை அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்துட்டு 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து அரைக்கும் போதே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்க்கும் போது இன்னும் அந்த ஃப்ளேவர் நல்லா வாசனையாக நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. உங்களுக்கு கரம் மசாலா இல்லைன்னா கூட பட்டை லவங்கம் கூட போட்டு தாளிப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பச்சை சுண்டில் வந்து நல்லா நைட்டு ஊற வச்சு நல்லா வேக வச்சுருக்கேன். குறைஞ்சது 6 to 7 விசிலாவது விடுங்க, அப்போ தான் வந்து நல்லா மசிஞ்சு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இது வந்து நல்லா மசிஞ்சு வந்திருக்கணும், இந்த மாதிரி மசியணும். அந்த அளவுக்கு வெந்தால் தான் வந்து மசாலாவுக்கு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு 1 கப் அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சு வச்சா போதும். இந்த தோல்லாம் கூட நீக்கிடாதீங்க, அந்த தோல்லாம் கூட நம்மளுக்கு வந்து சத்து தான், அதனால் தோலோடைய போட்டு சாப்பிடுங்க. நல்லா வெந்துச்சுன்னா அந்த தோல்லாம் கூட பிரிஞ்சு வரும், அதனால் அதை பற்றி நீங்கள் எடுக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. இப்போ அந்த மசாலாலே நல்லா இந்த சுண்டல் எல்லாத்தையும் போட்டுட்டு, நம்ம வந்து சுண்டல் வேக வைக்கும் போதே வந்து தண்ணி நீங்கள் கொஞ்சம் மிச்சமாகவே ஊற்றி வேக வைங்க. நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றுறத விட நம்ம மசாலா அந்த சுண்டல் வேக வைக்கிற தண்ணியே வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுண்டல் போட்டு இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் மிச்சமாகவே நீங்கள் சேர்க்கலாம், ஏன்னா 6 உங்களுக்கு வந்து இந்த சுண்டல் மசாலா வந்து கட்டியாயிடும், அதனால் தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்துட்டு 6 உங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு கட்டியாயிடும். இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வரட்டும், நல்லா அந்த தண்ணி பதத்துக்கு கொதிச்சு வரணும். இதுவே கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா நீங்கள் வந்து கொதிக்க விட்டுருங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இப்போவே நல்லா தண்ணியாக இருக்குது. இது வந்து 6 இன்னும் கெட்டியாக தான் ஆகும் தவிர உங்களுக்கு வந்து தண்ணியாக இருக்காது. உங்களுக்கு கெட்டியாகிடுச்சுன்னா கூட நீங்கள் தண்ணி சுட வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து ஃபினிஷிங்க்கு கொஞ்சோண்டு வெங்காயம், கேரட் துருவி வச்சுருக்கேன், மாங்காய் துருவி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் புதினா தழை, இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது இன்னும் நம்மளுக்கு வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் இப்போவே சாப்பிட்றதுனால நான் வந்து தண்ணி வந்து நிறையா விடலை. அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக சாப்பிடணும் அப்படின்னா கூட நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ராவே விட்டு நீங்கள் வேக வச்சுக்கோங்க, ஏன்னா 6 உங்களுக்கு வந்து இன்னும் கெட்டி ஆகிடும். பாருங்கள், இப்போவே லைட்டாக கெட்டி ஆகிடுச்சு. நாங்கள் வந்து இப்போ உடனே சாப்பிட்றதுனால நாங்கள் இதுவே போதுன்ட்டு நான் எடுத்துட்டேன். இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் கெட்டி ஆகிடுச்சுன்னா கூட நீங்கள் ஒரு சைடில் வந்து தண்ணி வந்து சுட வச்சு கூட நீங்கள் ஊற்றலாம், நல்லாயிருக்கும்.
ஏன்னா நீங்கள் ரோட்டு கடையிலே பார்க்கலாம், கெட்டியாக கெட்டியாக அவங்க வந்து சுட தண்ணி வச்சு ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சுண்டல் நம்மளுக்கு. மேலே வந்து இப்போ வந்து கொஞ்சோண்டு வெங்காயம் ஃபஸ்ட்டு நம்ம தூவிக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க வெங்காயம், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். எப்போவுமே வந்து சுண்டலில் வந்துட்டு வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிடும்போது அதனோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வந்து கேரட் வந்து துருவின கேரட்டு, கேரட் போட்டதுக்கப்புறம் மாங்காய், ஒட்டு மாங்காவாக எடுத்துக்கோங்க, குண்டு மாங்காய் எடுக்காதீங்க. ஒட்டு மாங்காய் எடுத்தால் தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், அதனால் ஒட்டு மாங்காவே எடுத்துக்கோங்க. இப்போ வேறு மாங்காய் சீசன் வேறு கிடையாது, இருந்தாலும் நான் வந்து ரேட் அதிகம் கூட, அதனால் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணும்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புதினா. மாங்காய் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் அந்த ஃப்ளேவர் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, அதுக்கு அதனால தான் நான் வந்து மாங்காவும் சேர்த்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக வந்து ரோட்டு கடை சுண்டல் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.